வெல்கம் பேக் டு டிஎன்டி கேச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே உள்ள ஆஃபர்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கடனில் ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நெட்ஒர்க் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச வந்திருக்கேன் வீடியோவை நீங்கள் அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் நம்மளுடைய டிஎன்டிடி கெச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டேர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சண்டேரட் கோ அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து டெஸ்டிங்கில் இருந்தது பட் இப்போ வந்து நடைமுறைக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் அஃபீஷியலாக அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா சில எலிஜிபிலிட்டி இருக்குதுங்க கவனமாக கேட்டுக்காங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க நீங்கள் கூகுள் ஸ்டோரில் நீங்கள் போய் அந்த அப்ளிகேஷனெலாம் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சண்டரெட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து பேசிக் பேக்கேஜ் அப்புறம் வந்து ஜாய் பேக்கேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது அவங்க சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க நீங்கள் வந்து கோல்டு பேக்கேஜுக்கு மேலே நீங்கள் வந்து பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா அதாவது வந்து கோல்டு பேக்கேஜ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சண்டை ரெட் யூசர்ஸ்க்கு ஓகேங்களா கோல்டு பேக்கேஜுக்கு மேலே நீங்கள் வந்து பேக்கேஜ் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க பழைய சண்டை நெக்ஸ்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க சன் என் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் குரூப் மட்டும்தான் சேனல்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மூவிஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் சன் டேரட் கோ அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து கோல்டு பேக்கேஜ் இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கோல்டு பேக்கேஜில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த கோல்டு பேக்கேஜில் வர சேனல்ஸ் எல்லா சேனல்ஸ் அதாவது வந்து ஸ்டார் குரூப் அப்புறம் வந்து பார்த்திங்கனா சன் குரூப்பு ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் குரூப்பு ஸோ இந்த குரூப் எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேனல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்களோ உங்களுடைய சன் டே ரேட்டுக்கு அந்த சேனலெலாம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வழியாக எல்லா சேனலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இது வந்து மக்கள் மதியில் நல்லா வரவேற்பு இருக்குதுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் ஸோ அதனால் நீங்கள் மினிமமாக வந்து கோல்டு பேக்கேஜை நீங்கள் வந்து எடுத்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம்னா கான் டிடிகேஜ் பற்றி பேசாமல் போனால் அது நல்லா இருக்காது ஸோ கான் டிடிகேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்னத்தான் ஆஃபர் அவங்க வந்து கொடுத்தாலுமே அவங்களால வந்து மற்ற நெட்ஒர்க்கை பீட் பண்ணி முன்னாடி வர தான் சொல்லலாங்க ஸோ அவங்க இப்போ புதுசாக ஒன்று கையில் எடுத்திருக்காங்க ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஷாக் சாக்காயிரும் வீடியோக்கான் டிடிஎச் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸே இல்லாமல் நீங்கள் வந்து டிவி சேனல்ஸ் பார்க்க முடியும்னா நீங்கள் வந்து நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா நானே நம்பலிங்க அதுக்கப்புறமே வந்து வீடியோ வீடியோக்கான் டிடிஹெச் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கால் பண்ணி நான் கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்எம் நான் வந்து கால் பண்ணி கேட்டேன் ஸோ ஆமாங்க இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாரு ஸோ அந்த வீடியோ வந்து காப்பிரைட்டு இஸ்யூவாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணல ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ் கேமோட வீடியோ போடணுன்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாம்சங் டிவி வந்து இனிமேல் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா சாம்சங் சாம்சங் டிவி பின்னாடி அதாவது வந்து எல்இடி டிவி ஓகேங்களா தேர்ட்டி டூ இன்ச் எல்இடி டிவி ஓகேங்களா அதுக்கு பின்னாடியே வந்து ஆன்டனா இன்சர்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து வேறு லெவலில் அப்டேட் தாங்க எதனாலனா வீடியோ கவான்டிட்டி கட்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டாப் பாக்ஸ் ஓகேங்க அவங்க கொடுக்குற சேனல்ஸும் ஓகே தாங்க அவங்க கொடுக்குற பேக்கேஜும் ஓகே தாங்க ஆனால் அவங்க கொடுக்குற அடாப்டர் சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க ஸோ இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அடாப்டர் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது ஸோ இதனால் வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும் அடாப்டர் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கணும் அதாவது சண்டேரட் ஏர்டெல் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வரீங்க சண்டரட் ஏர்டெல் அப்புறம் டாட்டா ப்ளே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அதெல்லாம் வந்து அடாப்டர் கம்ப்ளைண்ட் எந்த ஒரு இஷ்யூஸும் வரது கிடையாது ஆனால் இதில் மட்டும் ஏன் வருது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் சேஞ்சஸ் பண்ண வேணாம் நம்ம வந்து வேறு லெவலில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு அப்டேட் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டேரெக்டாக சாம்சங் டிவி அதாவது வந்து சாம்சங்கோட டை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய செட்டாப் பாக்ஸ் போர்டு எடுத்து ஸோ அவங்களுடைய டிவியில் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அதாவது வந்து நீங்கள் டிவிக்கு மட்டும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுத்தா போதும் மற்றபடி செட்டாக பாக்ஸ் அடிஷனலாக நீங்கள் வந்து கீழே போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனா இன்செட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் செலவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸும் செட்டாக பாக்ஸும் நீங்கள் சேர்த்து வாங்குற மாதிரி தான் கணக்கு ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கூட எல்என்பி பத்து மீட்டர் கேபிள் ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா அதோட காஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் அறநூறுபா தாங்க ஸோ நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய ஆறுநூறுபா மட்டும்தான் நீங்கள் டிவி வாங்கினீங்க அப்படின்னா ஒன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் டிஷ் டிவி வீடியோக்கான் தரப்புலேருந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த அப்டேட் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினச்சா கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ குரோ அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய டிஎன்டிடி யூடியூப் சேனல் பக்கத்தை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃபேஸ்காமோட நான் வந்து வீடியோ போட்டால் இல்லை ஃபேஸ்காம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் பற்றி நான் வந்து வெறும் பேனர் வச்சே நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நான் முடிவு பண்ணுறதில் நான் சேனல் ஓனராக இருந்தாலுமே நீங்கள் தான் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து நன்றி கடன்பட்டிருக்கிறேன்